வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ். ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் traditionaltips.com. கம்பின் பயன்கள். கோடைகாலம் வந்தாலே அனைவருக்கும் கம்மங்கூழ்தான் நினைவுக்கு வரும். அத்தகைய கம்பில் உள்ள சத்துக்களை பார்க்கலாம். கம்பு உடலில் தேவையற்ற நீரை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். எனவே நம் முன்னோர்கள் தங்களுடைய உணவில் காலை உணவாக கம்பை சோறு செய்தும் கஞ்சி செய்தும் சாப்பிட்டு வந்தனர். வெயிலில் அதிகம் அலைகிறவர்கள், கடின வேலை செய்பவர்கள், கணினியில் வேலை செய்பவர்கள் அதிகம் சோர்வடைகின்றனர். இவர்கள் புத்துணர்வு பெற கம்பை கூழாக்கி அதனுடன் மோர் கலந்து மதிய வேளையில் அருந்தி வந்தால் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்வு அடைவார்கள். இரவு நேரங்களில் தூங்காமல் கண் விழிப்பவர்கள், அதிக சூடுடைய பகுதிகளில் வேலை செய்பவர்கள், அதிக மன அழுத்தம் கொண்டவர்களின் உடலானது அதிக உஷ்ணமடையும். இவர்கள் கம்பை கஞ்சியாக காய்ச்சி சின்ன வெங்காயம் சேர்த்து காலை வேளையில் அருந்தி வந்தால் உடல் சூடு குறையும். அஜீரண கோளாறு கொண்டவர்கள் கம்பங்கஞ்சியை அருந்தி வந்தால் அஜீரண கோளாறுகள் நீங்கி நன்கு பசி எடுக்கும். வயிற்று புண்களை குணப்படுத்தும் குணம் கம்புக்கு உண்டு. எனவே வயிற்றில் புண்கள் ஏற்பட்டால் கம்பை உணவாக செய்து சாப்பிட வயிற்று புண்கள் குணமாகும். உடல் வலுவடைய கம்பு மிக சிறந்த உணவாகும். எனவே உடல் தேராதவர்கள் அடிக்கடி கம்பங்கஞ்சி சாப்பிட்டு வந்தால் உடல் வலுவடையும். கம்பில் சோறு, அடை, கூழ், புட்டு, இட்லி, உப்மா, லட்டு போன்றவைகள் செய்து சாப்பிட்டு உடலுக்கு தேவையான சத்துக்களை பெறலாம்.